ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Cookies குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்லேயே எப்படி பாதாம் பவுடர் ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்லையே நம்ம ரெடி பண்ணிடலாம் இதை அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து சில்லன் பால் வந்து கலக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ப்ரிப்பர் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சூடான பாலில் வந்து நம்ம இந்த பாதாம் பவுடர் கலந்து குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் கெஸ்ட் யாராவது வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பவுடருக்கு நம்ம பாதாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் வந்து இந்த சைஸ் கப்பலில் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் பெருசாக தீ வச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து கருகிடும் அப்புறமா பாதாம் வந்து டேஸ்ட் மாறிடும் பாதாம் பவுடர் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பவுடர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தி தான் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் வந்து மிதமான தீளை வறுத்துட்டேன் இது வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக பிஸ்தாவும் சேர்த்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இந்த நர்ஸ் தான் போடணும்னு இல்லைங்க உங்களுக்கு எந்த நர்ஸ் வேணாலும் நீங்கள் கலந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு முந்திரி வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்ப அளவுக்கு கம்மியாக வந்து நான் பிஸ்தா எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது கூட நீங்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அதுவும் தான் நீங்க முந்திரி பருப்பு சேர்க்க வேணாம் அப்படின்னு வச்சிங்கன்னா வேர்க்கடலையும் நீங்க சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க நம்மளுக்கு முந்திரியும் பிஸ்தாவும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதுவும் வந்து நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இது வந்து நல்லா ஆற வச்சிடுங்க சூடா வந்து நம்ம மிக்சி ஜார்ல போடக்கூடாது இப்போ வந்து நல்லா ஆரட்டும் இதை கொஞ்ச நேரம் ஆரட்டும் நர்சு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எப்போ எந்த அளவுக்கு நான் பாதாம் எடுத்தனோ அதே கப்பில் வந்து நான் வந்து சக்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்வீட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து இன்னொரு அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து யாருக்கு இந்த பாதாம் பால் வந்து நம்ம குடிப்போன்னு தெரியாது அப்போ வந்து மேக்ஸிமம் கொஞ்சமாக சக்கரை இருந்துச்சுன்னா நம்ம தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய சக்கரை நம்ம போட்டுட்டோம்னா நம்ம எடுத்ததுமே ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஸ்வீட் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் வந்து நம்ம ஆற வச்ச நர்சன் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த குவான்டிட்டிக்கு நாலு ஏலக்காய் போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்க்க வேணாம் மஞ்சதூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சமாக குங்கும பூன்னு ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் போடணும்னு இல்லை நீங்கள் போட போட்டால் நல்லது நான் இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரே கண்டினியூவாக அரைக்காமல் நம்ம விட்டு விட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு பவுடராக வரும் நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் விட்டு விட்டு நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்தளவுக்கு நம்ம பவுடர் பண்ணியிருக்கோம் இன்னும் நீங்கள் நைஸாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் அது அதுக்கு முன்னாடி நம்ம பாதம் வந்து எண்ணெய் பிரிஞ்சிச்சுனா அதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒன்றா சேர்ந்து எண்ணெய் இது ஒன்றா வந்து சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது குடி குடிக்கிறதுக்கு அந்தளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட நர்ஸுக்கு வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு பவுடர் வந்திருக்குன்னு உங்களுக்கு எந்தளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இல்லை நம்ம அப்பப்போ தேவையானப்போ நம்ம அரைச்சிக்கலான்னா இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வரு வெறுந்தமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம இது ஒரு கிளாஸில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நீங்கள் கூலிங்காக இருக்கிற பால் சேர்த்துக்கினாலும் ஓகே சில்லுன் பால் அப்படி இல்லைனாலும் நீங்கள் சூடாக வேணும்னாலும் நம்ம காய வச்சு வெது வெதுப்பாக இருக்கிற பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் சூடான பால் தானே ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் நீங்கள் ஆட் ப கலந்து குடிக்கலாம் நம்மளோட நம்மளோட இஷ்டம் தான் அது இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் நேரம் விட்டதுமே நல்ல கலர் வந்துடும் இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக டெக்கரேட்டிவ்காக நான் வந்து பிஸ்தா வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே குங்கும பூ வந்து ஒரு ரெண்டு இலை வந்து நம்ம வச்சுக்கலாம் சும்மா டெக்கரேட்டிவ்காக தான் வச்சிருக்கு அவ்வளோதாங்க நம்மளுடைய பாதாம் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சில்லனும் சர்வ் பண்ணலாம் நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியான பாதாம் பவுடர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளுடைய பாதாம் பவுடர் சூப்பராக வீட்டில் ரெடி பண்ணிட்டோம் பாதாம் பாலும் ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கை ரெசிபிலெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ